Hi friends, allow browser. அப்படியே வெச்சு எப்படி வந்து மார்க் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் வந்து 1 மீட்டர் கிளாத் வந்து எடுத்துர்க்கேன். இந்த சைடு வந்து ஓபன் இருக்க மாதிரியும் நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி கிளாத்தை வந்து நீள வாக்குல மடிச்சுக்கங்க. அளவு ப்ரோஸ்ல அளவு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு ரெண்டும் வந்து கரெக்ட்டா வெச்சுக்கங்க. ஆம் ஹோல் சைடும் வந்து கரெக்ட்டா வெச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே இது ரெண்டையும் வந்து கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து மற்ற அளவுகள் வந்து கரெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பேக் நெக்ல வந்து இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு மேல இருக்கு. அத வந்து உள் பக்கமா பேக் நெக்குக்குள்ள உள் பக்கமா வந்து தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டு நீட்டா ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்து அளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராய் எட்ஜ்க்கு லைன் போட்றலாம். மடிச்சு தைக்கிறதுக்காக கீழ ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து போட்டுக்கலாம். அடுத்து ப்ளவுஸ் வந்து நம்ம கீழ போட்டுக்கோம்ல இந்த மார்க்கிங் நீர் வந்து கரெக்ட்டா வெச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட ஃபோல்டிங்கும் நம்ம மெயின் கிளாத்தோட ஃபோல்டிங் வந்து கரெக்ட்டா இருக்க மாதிரி வெச்சிட்டு இந்த இடுப்பு சுற்றளவு வந்து கரெக்ட்டா எடுத்து வெச்சுக்கங்க. ப்ளவுஸ்ல நீங்க மார்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோல்டிங் ரெண்டும் வந்து கரெக்ட்டா இருக்கா, அதாவது ப்ளவுஸோட ஃபோல்டிங்கும் நமக்கு வந்து மெயின் கிளாத்தோட ஃபோல்டிங் வந்து கரெக்ட்டா இருக்க மாதிரி வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து செஸ்ட் ரவுண்ட லைட்டா இந்த சைடு இழுத்துக்கங்க. செஸ்ட் ரவுண்ட் வந்து இழுக்கும்போது அதிகமா இழுத்துற கூடாது. நீங்க வந்து பேக் நெக்ல இந்த மாதிரி நீங்க வெச்சிட்டு கை வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து லைட்டா இழுத்துக்கங்க. இழுத்துட்டு இங்க கீழே வந்து மார்க் பண்ணிக்கங்க. அதுல இருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு வந்து போகாம முன் பக்கமா வந்து இழுத்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து மார்க் பண்றது வந்து கழுத்து அகலம் வந்து மார்க் பண்ணிருக்கோம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லிருக்கேன், நீங்க எப்பயுமே கழுத்து அகலம் மட்டும் மார்க் பண்ணும்போது ப்ளவுஸை முன் பக்கமா இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த ப்ளவுஸை முன் பக்கமா இழுத்து வச்சுட்டு கால் இன்ச் வந்து முன்னாடி தள்ளி தையலுக்காக விட்டே வந்து இந்த ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து பேக் நெக்கில் கால் இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அதே சேம் வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ ஷோல்டர் நமக்கு இதோட முடிஞ்சிருச்சு, இந்த நேர் வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இதிலிருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்காக வேணும் அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் வந்து முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஆம் ஹோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் ரவுண்டு மார்க் பண்ண நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஸ்லீவை வந்து இந்த சைடு தள்ளிட்டு இங்கே வந்து நமக்கு இந்த தையல் இருக்குது பாருங்கள், சரியான அளவு வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஆனால் சரியான அளவு நமக்கு இங்கே இருக்குது, ஆனால் இதில் இருந்து 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. நீங்கள் இங்கே ஒரு ஃபிங்கர் வச்சுக்கோங்க, இந்த சைடு ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு இந்த கிளாத்தை நகர்த்துனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து சரியான அளவு இருக்குது. ஆனால் இதில் இருந்து நமக்கு தையலுக்காக முன்னாடி தள்ளி தான் மார்க் பண்ண போகிறோம். அடுத்த சைடும் இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே மறுபடியும் ஒரு ஃபிங்கர் வச்சுக்கோங்க. ஃபிங்கர் வச்சுட்டு இந்த கிளாத்தை வந்து தள்ளி பாருங்கள். இப்போ இதில் வந்து 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இந்த லாஸ்ட்லேயுமே அதே மாதிரி கீழே வச்சுட்டு அதுலேருந்து 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த அளவை வந்து மேலே 1/2 இன்ச் தள்ளின வரைக்கும் மேலே வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ ப்ளவுஸில் வந்து நம்ம ஷோல்டருக்கும் வந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுட்டோம். ஆம் ஹோல் சைடும் வந்து நமக்கு சரியான அளவில் இருந்தால் தான், சரியான அளவுங்கிறது நமக்கு இங்கே இருக்குது ப்ளவுஸில். இப்போ இதை கரெக்டாக வைக்கும்போது இவ்வளோ தூரம் நமக்கு வந்து இருக்குது, ஆனால் அதுலேருந்து தையலுக்காக விட்டு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சேம் பேக் நெக்குமே வந்து தையலுக்காக விட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ப்ளவுஸை எடுத்துட்டு செஸ்ட் ரவுண்டு நேர் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ ஷோல்டரில் சரியான அளவு இங்கே தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக 1/2 இன்ச் வந்து இங்கே விட்டுருக்கோம். அதே மாதிரி பேக் நெக்லேயும் வந்து நம்ம தையலுக்காக விட்டு தான் இது எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து மடிப்பில் ஒரு சிசர் கட் போட்டுக்குங்க. ஆம் ஹோல் ரவுண்ட்லேயே ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்குங்க. இப்போ பேக் சைடு வந்து நம்ம ப்ளவுஸில் இருக்கிறபடி அப்படியே வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கிளாத்தை ரெண்டாக மடிச்சுக்குங்க. ராய் எட்ஜுக்கு லைன் போட்டுட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது ஸ்லீவ் லென்த் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்லீவ் கூட வந்து எடுத்துக்கலாம், ரெண்டு ஸ்லீவும் ஒன்றா வச்சு தான் அளவெடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு ஸ்லீவ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து கரெக்டாக நம்ம போட்டிருக்க இந்த லைன் நேர் வச்சுட்டு
மேல சரியான அளவு வந்து நமக்கு ப்ளவுஸ்ல வந்து இங்க இருக்கு அத வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அதுல இருந்து 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க இங்க ஸ்லீவ் ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கிங்க ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நேர் இருக்கிற அளவையும் சரியான அளவு ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இங்க வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து இருக்கு அத மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அதுல இருந்து 1/2 இன்ச் தையலுக்காக இதுல இருந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்காக இப்போ இந்த ஆர்ம் ஹோல் வளைவு வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படினா நம்ம கீழ ஸ்லீவ் மார்க் பண்ணிருக்கோம் மேல அதுல இருந்து स्लीव लेंथ के एक्स्ट्रा वो अरेंज तयको इंर फिंगर वह वस्ट क्लॉथ अब बैक सैडी अरान एक्स्ट्रा तयुक सेतु अरेंज तली मार्क पड़ी की मतबड़ी क्लॉथ अंत सैड तिरपें इंतर फिंगर वस्ट अंगर वाकमें नहीं मरेचिकें मरेचिटे अलव वोकें स्लीव वो नगराम पाटेटे अदक मार्क पड़ी की ஓவர் ஆளுமே நீங்க ஸ்லீவ வெச்சு வெச்சு நீங்க கை வெச்சு மார்க் பண்ணிக்கலாம் லாஸ்ட் எட்ஜ்ல வந்து நம்ம இங்க சிசர் கட் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து ப்ளவுஸ் எடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா இது வந்து தையல் கூட சேர்த்தே நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கோம் இங்க வந்து லைன் போட்டுக்கலாம் इला आम हूल डेप्त वो अब नम्बे वो अरे इंच की इकम आम हूल डेप्त वो कुकल इत कट पड़ी आम हूल रउंड सीसर कटो नीटर और सीसर कट वो क्लॉथ ओपन पड़े आम डेप्त वो कुकल मुन पक वो सिसर कट वो स्लीव वो कट पड़ो अत फ्रंट साइड वो कट पड़ इत वो नेर कटिंग अभी क्लॉथ वो अब ना वोकल क्रॉस कटिंग अभी मटा नहीं क्लॉथ वो क्रॉस वह नेर कटिंग अब वो ना वोकल फर्स्ट इं वो अरे इंच वह करेपे विन वोटकें इत करेपे नमक देवन पटे अलवको ब्लौस अब वे ब्लौसोड़े अवटर मट वो मार्क पड़ा सिसर कट नेर वंदु और मार्क पनिकींगे फ्रंट वंदु मुन कलुत्तुक्काह नींगे वंदु कोंच मट्टुम मार्क पनिट्टु अप्पडिये विट्टुरुंगे इप्पा इंद ब्लौस वच्चु नम्म अवुटर वंदु मार्क पनिट्टोम इप्पा इंद क्लॉथ वंदु एडुत्तरलाम एडुत्तुट्टु ब्लौस वच्चु मट्र अलवुगल वंदु मार्क पनिक्कलाम अडुत्तु ब्लौस वंदु फर्स्ट फ्रंट नेक वंदु अलवु एडुत्तुक्कलाम अदुक्काह इंगे शोल्डर वंदु 1/2 इंच कीळ इरक्कि मार्क पनिक्कींगे अल्दा नम्बर फ्रंट ने वो अलवेपो शोलडर अरे इंच की इक मार्क पड़ी अंद नेर वो क्लॉथ वस्ट क्लॉथ नहीं पड़ी नाम इंपल नेर वो करेक्टा मारे वचिकें ब्लौस अइन नेर वो करेक्टा वस्ट वे फ्रंट ने वो ड्रा पड़ा इतमें नम्बर ब्लौस वो बैक सैड वो एपड़ी वो स्टिचिंग वि मार्क पड़ोमो अदमारी फ्रंट साइड नहीं स्टिचिंग विटा वो मार्क पड़नों ब्लौस वो मुना कल इंच मुना तली मार्क पड़ा इतना इं मटा मुना तली मार्क पड़े इं नम्बर इं सैड वो ना वो क्लॉथ विटर इत अब विटरल अत वो सेन्टर डाट वो अट्ठ नेर वो मार्क पड़ा ब्लौस तिरपी पाकल इं वो डाट् सेन्टर डाट वो रेडव डाट अट नेर वो मार्क पड़े तयुक की कल इंच इक मार्क पड़ेल अतट नेर वो रेडव डाट वो वस्ट इं पटी अंत पटी मार्क पड़े अरे इंच की इक मार्क पड़ी की पटी जॉिंटक नम एक्ट्रा वो क्लॉथ को क्लॉथ वो एल अत क्लॉथ वो नहीं रेडा मड़चिकें अोलडर की सेन्टर डाट नेर वो करेक्टा मड़चिटे इत नम स्लीव
ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம்ல அதிலிருந்து வெஸ்ட்டு லைட்டாக ப்ளவுஸை வந்து இழுத்து மார்க் பண்ணிக்கிங்க. இது சரியான அளவு இதிலிருந்து தையலுக்காக அரேஞ்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது சைடு ஜாயின்ல இங்கே வந்து அரேஞ்ச் விட்டுருங்க. விட்டுட்டு அந்த நேர் வந்து இந்த ஆம்ஹோல் இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே பட்டியோட அளவு எடுத்துக்கோங்க, அதிலிருந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு வந்து வளைவு மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வளைவு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் டாட்டும் இங்கே நமக்கு இருக்கிற அளவு, அதாவது சென்டர் டாட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த நேர் வந்து ப்ளவுஸில் இருக்குது, இங்கே இருக்கிற இந்த அளவு இங்கே நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லை, இந்த அளவை மட்டும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு காலிஞ்சி விட்டுருங்க. இங்கேயும் காலிஞ்சி விட்டுருங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆம்ஹோல் டெப்த்து வந்து போட்டுக்கலாம். அரை இன்ச் இறக்கம் கொடுத்து ஆம்ஹோல் டெப்த்து வந்து போட்டுருங்க. இதில் இருந்து அரை இன்ச் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு தான் இந்த டாட்டோடைய அளவு எல்லாமே நம்ம எடுக்கணும். இது எதுக்காக காலிஞ்சி அரை இன்ச் விடுறோம் அப்படின்னம்னா தையலுக்காக சேர்த்து விட்டுட்டு தான் வந்து அளவு வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த கால் இன்ச்சில் இருந்து இந்த சென்டர் டாட்டோடைய அளவு மார்க் பண்ணிக்கிங்க சரியான அளவு. அடுத்தது இந்த உள்ளே இருக்க கிளாத்து வந்து நமக்கு தையலுக்காக மடித்து விட்டுருக்காங்கல்ல, அந்த கிளாத்தை மடித்து அதனுடைய அளவை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது மறுபடியும் அதே அளவை மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சென்டர் டாட்டோடைய ஹைட் வந்து இருக்குது பாருங்கள், அதை அப்படியே மடிச்சுட்டு இங்கே அரை இன்ச் விட்டுருக்கோம்ல அதில் இருந்து அதனுடைய அளவை மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இங்கே ரெண்டு மார்க் பண்ணிட்டோம், இந்த டாட்டோடைய ஹைட்டுமே வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது ரெண்டாவது டாட் நமக்கு வந்து இந்த நேர் இருக்குது, இதை மடிச்சுட்டு இங்கே கால் இன்ச் விட்டுருக்கோம்ல அதில் இருந்து இந்த ரெண்டாவது டாட்டோடைய ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது மூணாவது டாட் அப்படிங்கிறது நமக்கு இவ்வளோ தூரம் இருக்குது. இதை நம்ம மடித்து இங்கே மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியறதுக்காக இங்கேருந்து இந்த கிளாத்தை வந்து மடிச்சுட்டு இந்த சைடு திருப்பி வச்சுக்கோங்க. வச்சு இதனுடைய அளவை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், அந்த நேர் வந்து இந்த கிளாத் அப்படியே மடித்து இங்கே அரேஞ்ச் விட்டுருக்கோம்ல அந்த நேரில் இருந்து இதனுடைய சரியான அளவை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு முக்கோணம் மட்டும் வந்து இருக்கும், ஏன்னா மூணு டாட்டுமே நமக்கு அந்த மாதிரி தான் வந்து தையல் போடணும். இப்போ இந்த மூணு டாட்க்கும் நம்ம குறிக்க வேண்டிய அளவுகள் எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம். சென்டர் டாட் லைன் போட்டுட்டு அடுத்தது ரெண்டாவது டாட். நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த நேரே வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ மூணு டாட்டும் வந்து மார்க் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதிலிருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு இன்ச் வந்து கீழே நான் ஏன் போட சொல்கிறேன் அப்படின்னம்னா, இது வந்து நமக்கு தையல் வந்து நேராக வர்றதுக்காக மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச் வி மாதிரி நம்ம கீழே வந்து போட்டுக்கிறோம். இப்போ எல்லா அளவுகளும் இதில் மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் வந்து ஒரு கால் இன்ச் வந்து நீங்கள் க்ராஸாக வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து ஷோல்டர் லூஸ் வந்து வராது, அதனால் இங்கே எக்ஸ்ட்ரா வந்து கால் இன்ச் வந்து கட் பண்ணிடுங்க. கிளாத்தை திருப்பிட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது சிசர் கட்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க, ஏன்னா இதுதான் நமக்கு அடையாளம் நம்ம எங்கே வந்து டாட் வந்து போடணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஃப்ரண்ட் சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது பட்டியுடைய அளவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இது ரெண்டையும் வந்து ஈவனாக கரெக்டாக வச்சுக்குங்க. வச்சுட்டு நம்ம கட் பண்ண பீஸில் இருந்து பட்டி எடுத்தோம்னா பட்டியுடைய அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் வந்து பட்டியுடைய அளவு வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரை இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது பட்டியுடைய லென்த்து வந்து நம்ம டேப்பில் வந்து அளவு எடுத்துக்கிறோம். இதிலிருந்து இந்த சிசர் கட் வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்குங்க. முனைகால் இருக்குது, அடுத்து லாஸ்ட் இது எஜ்ஜு வரைக்கும் எடுத்துக்குங்க. எட்டரை இருக்குது ப்ளஸ் அரை இன்ச் சேர்த்து ஒன்பது இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஃபஸ்ட்டு பட்டியுடைய ஹைட்டுக்கு மேலே அரை இன்ச்சும், ரெண்டாவது பட்டிக்கு மேலே ஒரு அரை இன்ச்சும், மூணாவது பட்டிக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இதில் இருந்து இந்த லைன் வரைக்கும் இருக்கிற அளவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பட்டியுடைய உயரம் வந்து நாலு இன்ச் இருக்குது, அந்த நாலு இன்ச் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது பட்டிக்கு இங்கே வந்து மூனை ஹால் எடுத்தோம், அந்த மூனை ஹால் இங்கே மார்க் பண்ணிவிட்டு
இதில் இந்த அரேஞ்ச் தையலுக்காக விட்டுருக்கிறது மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் இருக்குது, ஆனால் நம்ம 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். 2 இன்ச் பத்தாது அப்படிங்கிறனால 2.5 இன்ச் எடுத்துக்கிறோம். அடுத்தது 3வது பட்டியோட உயரமும் 2.5 இன்ச் இருக்குது, அதுவும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைன் போட்டுக்கலாம். ப்ளவுஸை அப்படியேவும் வச்சு அளவெடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு அளவெடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டி மட்டும் வந்து நீங்கள் டேப்பில் அளவெடுத்து பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். பேக் சைடில் வந்து ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்கலாம். அதே சேம் இன்னொரு பட்டியுடைய அளவும் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது பட்டன் பீஸ் வந்து அளவெடுத்துக்கலாம். பேக் நெக்லேருந்து வந்து பட்டன் பீஸ் வந்து அளவெடுத்துக்கலாம். இதுவுமே நம்ம வந்து டேப்பில் அளவெடுத்துக்கலாம். அதாவது ஃப்ரண்ட் நெக்லேருந்து கீழே அந்த லைன் வரைக்கும் இருக்கிற அளவெடுத்துக்குங்க. 8.5 இன்ச் வந்து இருக்குது, நம்ம வந்து 1/2 இன்ச் சேர்த்து 9 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். 2.5 இன்ச் வந்து அகலம் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் நெக் பீஸ் எதுவும் நான் கொடுக்க போகிறதில்லை, ஏன்னா வந்து இந்த கிளாத்தவே அப்படியே உருட்டி தையல் போடுறதுனால இதுக்கு வந்து நெக் பீஸ் வந்து கொடுக்க தேவையில்லை. அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து அப்படியே மார்க் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து அலோ ப்ளவுஸை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் மட்டும்தான் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஆனால் பட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேப் எடுத்து தான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணாலும் உங்களுக்கு பட்டியுடைய அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும், அன்னியவனாக வராது, கிளாத் எதுவும் முன்ன பின்ன வராமல் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.